வணக்கம் நம் பேச்சுத்திறனுக்கான இன்றைய தலைப்பு ஐ கேன் இன்ட்ராக்ட் வித் த ஃபார்மசிஸ்ட் டு கெட் த ப்ராப்பர் மெடிசன் அதாவது ஒரு கற்பனைக்காக உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களாக தலைவலியும் உடல் காய்ச்சலும் இருப்பதாக ஒரு சின்ன கற்பனை மருத்துவரை பார்க்க இயலாததால் நீங்கள் அருகில் உள்ள ஒரு மருந்து கடைக்கு சென்று மருந்து வாங்க முயற்சிக்கிறீர்கள் அப்பொழுது அங்குள்ள மருந்தாளரிடம் நீங்கள் எப்படி உரையாடுவீர்கள் இதனை கற்பனை கொண்டு இப்பொழுது நாம் நமது பேச்சுத்திறனை தொடங்கலாம் வணக்கம் என் பெயர் ராபர்ட் நான் இங்கு ஒரு மருந்தாளராக வேலை செய்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு மருந்தை தேடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் உங்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லையா எதற்காக மருந்து தேடுகிறீர்கள் என்று சொன்னால் என்னால் உதவ முடியும் நீங்கள் சொல்ல முடியுமா ஓ காய்ச்சலும் தலைவலியும் உள்ளதா சரி இதற்கு நீங்கள் ஏதேனும் மருந்தை ஏற்கனவே முயற்சி செய்தீர்களா இது போன்று காய்ச்சலோ தலைவலியோ உங்களுக்கு அடிக்கடி வருவதுண்டா அல்லது இதுதான் முதன்முறையாக வந்துள்ளதா சரி சமீப நாட்களில் நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ பயணம் செய்தீர்களா உங்கள் நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யாருக்காவது கொரோனா தொற்று வந்துள்ளதா கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை செய்துள்ளீர்களா அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு முறை அந்த சோதனையை செய்துவிடுவது இந்த காலகட்டத்தில் நல்லது சரி உங்கள் தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் நான் ஒரு சில மருந்தை பரிந்துரை செய்கிறேன் நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்வதாக இருந்தால் மாத்திரை வடிவில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது திரவ வடிவில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா சொல்லுங்கள் மேலும் இது போன்ற காய்ச்சல் தலைவலி இவையெல்லாம் வராமல் இருப்பதற்கு நேரத்திற்கு சாப்பாடும் போதிய அளவு தூக்கமும் சிறிது உடற்பயிற்சியும் செய்தால் அதுவே நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் நீங்கள் இது போன்று வழக்கங்களை கடைபிடிப்பதுண்டா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உங்களுக்கு தெரிந்த யோசனைகளை சொல்லுங்கள் மற்றபடி உங்களுடைய உணவு முறை முறை உடற்பயிற்சி முறை எப்படி உள்ளது அதை பற்றியும் சொல்லுங்கள் நான் பரிந்துரைத்த இரண்டு மாத்திரையும் எட்டாம் அலமாரியில் உள்ளது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி